COP26 பருவநிலை உச்சி மாநாட்டின் முதல் பெரிய ஒப்பந்தம் 2030க்குள் காடுகள் அழிக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டுவர பிரேசில் உள்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உறுதியேற்பு சென்னை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடரும் மழை தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை தமிழகத்தில் முதல் முறையாக கைப்பற்றப்பட்டுள்ள வெளிநாடுகளைச் சேர்ந்த கடவுள் சிலைகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் பட்டாசு விற்பனை பட்டாசுகளை வாங்க ஆர்வத்துடன் குவிந்த மக்கள் தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் தொடர் மழையால் பூக்கள் வரத்து குறைவு கோவை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி மத்திய பாதுகாப்பு அமைச்சகமானது 12 இலக்கு ரக ஹெலிகாப்டர்கள் உட்பட ரூபாய் 7,965 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் நடப்பு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் 125 அதீத கனமழைகள் பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மராட்டிய மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான ரூபாய் 1,000 கோடி மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,444 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரியானாவில் டெல்லியை ஒட்டி அமைந்துள்ள 14 மாவட்டங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் மட்டும் 22 லட்சம் பயனர்களின் கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்தனர் வங்கதேசத்துக்கு எதிரான டி20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விரைவில் இந்திய அணிக்கு KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்று BCCI வட்டார தகவல்கள் கூறியுள்ளன வரும் பிப்ரவரி முதல் மீண்டும் கிரிக்கெட் களம் காண விரும்புவதாக யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார் COP26 காடுகள் அழிவை தடுக்க கிளாஸ்கோ பருவநிலை உச்சி மாநாட்டில் புதிய ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது கிளாஸ்கோ நகரில் நடந்த COP26 மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் வரும் 2050 ஆண்டுக்குள் பருவநிலை மாற்றத்தை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்தனர் பிரேசில் இந்தோனேஷியா காங்கோ உள்ளிட்ட உலகில் 85% காட்டு வளம் மிக்க நாடுகள் ஒப்பந்தம் ஒன்றை இட்டன 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தில் பிரிட்டன் உள்ளிட்ட 11 நாடுகள் நிதி அளிக்க முன்வந்துள்ளன 30க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் காட்டு வளங்களை அழிக்கும் எந்த திட்டத்திற்கும் தாங்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று உறுதியளித்துள்ளன
திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தெற்கு ஆந்திரா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கூடுதல் காவல் இயக்குநர் ஜெயந்த் முரளி, வெளிநாடுகளைச் சேர்ந்த கடவுள் சிலைகள் தமிழகத்தில் முதல் முறையாக கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவன் சிலை வந்து கிட்டத்தட்ட 57 கேஜி 4 அடி உயரம் இந்த சிலை, இதுக்கு மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். இந்த ரெண்டு சிலை இருக்கு, அந்த ரெண்டு சிலை வந்து அது நம்ம வெளிநாட்டு சிலைகள், அது கம்போடியா நாடுக்கு சம்பந்தப்பட்ட சிலைகள். அதோட சிலை மதிப்பு வந்து கலா சிலை மதிப்பு வந்து 30 கோடி ரூபாய் ரெண்டு சிலைகள். மீத்த ரெண்டு சிலைகள் வந்து நாங்கள் டெல்லியிலேருந்து அது வரவழைச்சோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் கோயம்பேடு, மாதவரம், பூந்தமல்லி, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பூந்தமல்லியில் இருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, திருப்பதி, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வீதம் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகர பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் முன்பகுதியிலேயே நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதால் கோவை பூ மார்க்கெட்டில் பூக்கள் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. கோவை பூ மார்க்கெட்டுக்கு மேட்டுப்பாளையம், ஊட்டி மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. வரும் 4 தேதி தீப ஒளி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூ பழங்கள் வாங்க மார்க்கெட்டுகளுக்கு படையெடுக்கின்றன. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதால் மார்க்கெட்டுகளில் பூக்கள் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பூ மார்க்கெட்டில் ரூபாய் 40 விற்பனையான செவ்வந்தி, தற்போது 50 ரூபாய்க்கும், 180 ரூபாய்க்கு விற்பனையான அரளிப்பூ 240 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் இயல்பாக 18 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும், ஆனால் தற்போது 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பது இயல்பை விட 29% அதிகம் என்றார். கடந்த 20 ஆண்டுகளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாத மழை அளவை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 6வது இடத்தில் உள்ளது. சுமார் 18 மாவட்டங்களில் அதிக மழையும், இயல்பை விட அதிக மழை 7 மாவட்டங்களில் மிக அதிக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் இயல்பை விட 113% இயல்பை விட அதிகமாக உள்ளது. குறைந்தபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் 32% இயல்பை விட குறைவாக இருந்தது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் 1 முதல் 31 தேதி வரை பொறுத்தவரையில் 22% குறைவாக இருந்தது. இன்று 7% அளவிற்கு குறைவு, இயல்போடு குறைவு. இந்த கடந்த 2 தினங்களில் நல்ல மழை பெய்யும். மக்களை பொதுவா பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரோட வீட்லயுமே உறவினர்கள், இனிப்புகள், புத்தாடைகள் இருக்கிறது வழக்கம் தாங்க. ஆனா தீபாவளின்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே கொஞ்சம் கூட இல்லாம இறங்கி உற்சாகமா வெடிக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டாசு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, நம்ம சென்னையில இருக்க தீவுத்திட்டல தாங்க இருக்கோம். இங்க இன்னைக்கு இந்த வருஷத்தோட புது வரவா என்னென்ன பட்டாசுகள் வந்திருக்கு, எந்தெந்த விலையில விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள்ட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாக்கலாம்.
இங்க தீவுத்திட்டல கிட்டத்தட்ட 50 கடைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இந்த வருஷத்தோட புது வரவா என்னென்ன மாதிரியான கலர்ஃபுல்லான பட்டாசுகள் வந்திருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கடையோட உரிமையாளர் சிவகுமார் அவங்க கிட்ட என்னென்ன வெரைட்டியான பட்டாசுகள் எல்லாம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா இங்க வர்ற மக்கள் எல்லாருமே எந்த மாதிரியான பட்டாசுகளை ரொம்ப விரும்பி வாங்குற பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா சரி எந்த மாதிரியான பட்டாசுகள்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க? அதாவது குழந்தைங்களே இப்போ வெடி தான் விரும்பி கேட்குறாங்க, பெரியவங்களே வெடி வெடிக்கிறாங்க, குழந்தைங்களும் அந்த வெடியை தான் விரும்பி கேட்குறாங்க. இந்த சரம்லாம் வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, சரம் வெடிக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்களாம் வரும்போது இந்த 1000 ரூபாயில் கொடுங்க, 2000 ரூபாயில் கொடுங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மக்கள் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார்? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்த அளவுக்கு ரொம்ப மக்கள் வந்துட்டு இருக்காங்க, மக்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு? போன வாட்டி கொரோனா இருக்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது, இந்த வாட்டி எல்லாமே கம்மியாயிடுச்சு கொரோனா, ஆனால் மக்கள் கூட்டம் இல்லை. வாடிக்கையாளர் அவங்களோட கருத்துக்களையும் பட்டாசு விற்பனையில் அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பேர் மோசஸ், ஆரியபுரத்துல இருந்து வரேன். நீங்க இப்போ என்னென்ன மாதிரியான பட்டாசுகள்ல நீங்க வாங்கியிருக்கீங்க சார் இந்த கடையில? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே சுட்டிஸா இருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பாட்ஸ், அப்புறம் வந்து ஸ்மோக்கு, அந்த மாதிரி அதான் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ப்ராடக்ட் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே இங்க எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் நீங்க இந்த யூடியூப்ஸ்லாம் சம்திங் போடுவாங்க, இது புது அரைவல் அந்த மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி புது அரைவல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா 3 இயர்ஸாக வரேன், கண்டினியூஸாக நான் எந்த ஷாப்பும் போக மாட்டேன், நேரம் இங்கே வந்து வாங்கிடுவேன். அவங்க வந்து அவங்களே வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி, புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்களோட எவ்வளோ அவங்களால டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி அவங்க கொடுத்துருவோம். இந்த பட்டாசோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகம் இருக்குங்களா, எந்த மாதிரி என்ன சொல்லுங்க? போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு கிட் பாக்ஸ் வந்து 1000 ரூபீஸ் வாங்கினா, இந்த வாட்டி வந்து 1500-1800 ரேஞ்சில் இருக்குது. பட் உள்ளே எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது, பட் அதே தான் அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் முன்னே விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகம் தான். சுற்றுச்சூழலுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பட்டாசுகள், பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பட்டாசுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்களும் அந்த மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் இருக்க, இப்போ எல்லா ஷாப்ஸும் வந்து அந்த மாதிரி கம்மியாக தான் அந்த மாதிரி விற்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூல் இருக்குது, அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுல இயற்கை பட்டாசு மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் வாங்கின பட்டாசு அதிகபட்ச விலையாக என்ன எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க? எந்த பட்டாசு எவ்வளோ விலை கொடுத்து வாங்க? அதிகபட்சம் கொடுத்தது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்து ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 120 ஷார்ட்ஸ். அது வந்து எல்லாத்துலேயும் அரௌண்ட் வந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு 4000 அரௌண்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1400-1500. என்ன பட்டாசு புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இருங்க, இங்கே தான் இருக்குது அந்த பட்டாசு கூட. இது பார்த்தீங்கன்னா மணி பேங்க். இந்த பட்டாசோட பேர் மணி பேங்க். இந்த பட்டாசு எப்படி இருக்குன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபயர் பண்ணோம்னா அப்படியே காசு மாதிரி பணமழையாக கொட்டுமா. இதனால் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது காசாக கொட்டுறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த பட்டாசுகள்லாம் ஃபயர் பண்ணுறதுக்கு. பட்டாசு வாங்குறதுக்காக நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன சார்? என்னுடைய பேர் அருள்நிதி. நான் வந்து சென்னையில் புரசவாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொசப்பேட்டை என்ற பகுதியில் இருந்து வந்திருக்கிறேன். இங்க நிறைய பட்டாசு வகைகள் நிறைய கம்பெனி மூலமா ஹோல்சேல்ல ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 800 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒன்று 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 ரூபாய், 2400 ரூபாய் சொன்னாங்க. கடைசி 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க.
இதுவரைக்கும் தீவுத்திடல நம்ம பல்வேறு விதமான கடைகள்ல இருந்து பலதரப்பட்ட பட்டாசுகளை பார்த்தோம். மக்களும் ரொம்பவே ஆர்வமா தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பட்டாசுகளை வாங்குறதுல உற்சாகம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க தீவுத்திடல விற்பனை களை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும். சோ எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இங்க தீபாவளி கொண்டாடுற எல்லா மக்களுடைய நலன் கருதியும் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிவர்த்தி பண்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாருமே பட்டாசுகள் வாங்கி மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுங்க. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடலூர் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்ததால் பொதுமக்கள் தீபாவளி பண்டிகைக்காக பொருட்கள் வாங்க முடியாமல் சிரமப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மழை ஓய்ந்திருந்த நிலையில் பொதுமக்கள் திருப்பாப்புலியூர் பகுதி கடை தெருக்களில் புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்பு வகைகள் வாங்க அதிக அளவு குவிந்திருந்தனர். இதையடுத்து வர்த்தகர்கள் மும்முரமாக வர்த்தகத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். இதனால் பஜார் பகுதிகள் பரபரப்பாக காணப்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த தனியார் கோழிப்பண்ணை நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத பணம் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் கால்நடை தீவனம், முட்டை ஏற்றுமதி, சமையல் எண்ணெய் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது. கேரளா, கர்நாடகா என 40 இடங்களில் இந்நிறுவனம் இயங்கி வரும் நிலையில் முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து 40 இடங்களிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் வருவாய்க்கு அதிகமாக கணக்கில் வராத 3,30,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கணக்கில் வராத 300 கோடி ரூபாயும் கண்டறியப்பட்டுள்ளது. வருவாய்க்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்காததும் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றி வரும் போக்குவரத்து பிரிவு அலுவலர் மலையாண்டி என்பவர் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கூட்டு கிளியாக பாடல் மெட்டில் விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடியுள்ளார். தம்பி பாரு, விபத்தில்லா தீபாவளி மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். ஒருபோதும் விடிகளை கையில் வைத்து போடாதே கேளு தம்பி கேளு, உன் வாழ்வு உன் கையில் அதை என்றும் மறவாறு பாரு நீயும் பாரு. இரண்டு கல்வியாண்டில் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் அகமதிப்பீட்டு மதிப்பெண்களை வழங்கும் நடைமுறைகள் குறித்து அரசு தேர்வுகள் துறை நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி தொழிற்கல்வி தவிர்த்து மற்ற பிரிவினருக்கு 10 மதிப்பெண்கள் அகமதிப்பீட்டு முறையில் வழங்கப்பட வேண்டும். வருகை பதிவேட்டிற்கு 2 மதிப்பெண்ணும், உள்நிலை தேர்விற்கு 4 மதிப்பெண்ணும், கல்வி இணைச் செயல்பாடுகளுக்கு 2 மதிப்பெண்ணும் வழங்கப்படும். மாணவர்களின் பயிற்சி செயல்பாடுகளுக்கு 2 மதிப்பெண்ணும் என மொத்தம் 10 மதிப்பெண்கள் அகமதிப்பீட்டிற்கு வழங்கப்பட உள்ளது. தொழிற்கல்வி மாணவர்களுக்கு 25 மதிப்பெண்கள் அகமதிப்பீட்டிற்கு வழங்கப்படும். புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ சார்பில் மலிவு விலை பொருட்கள் விற்பனை செய்யும் அங்காடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். இங்கு மளிகை பொருட்கள் உட்பட வீட்டுக்கு தேவையான பல பொருட்கள் 20% வரை மலிவாக விற்கப்படுகின்றன. இங்கு தீபாவளியை ஒட்டி பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். கூட்டத்தை தவிர்க்க குடும்ப அட்டைகள் கொண்டு வருபவர்கள் மற்றும் முகக்கவசம் அணிந்து வருபவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுச்சாம்பள்ளி, கருமலைக்கூடல், குஞ்சாண்டியூர், மேச்சேரி, நங்கவள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக பூமி குளிர்ச்சியடைந்து இதமான தட்ப வெப்பநிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 3 தினங்களாக இடைவிடாது மழை பெய்ததன் காரணமாக மக்கள் கூட்டமின்றி சாலைகள் காணப்பட்டது.
இந்நிலையில் மழை ஒய்ந்ததை அடுத்து மக்கள் தீபாவளிக்கான புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்குவதற்காக கடை வீதியில் குவிய துவங்கினர். இதன் காரணமாக துணிக்கடை, பட்டாசு கடை, ஸ்வீட் ஸ்டால் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள அரசு மகளிர் பள்ளியில் மாநில அளவில் பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் மூலம் மாவட்ட அளவிலான தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்வாக தன்னார்வலர்கள் மத்தியில் கலைக்குழுவினர் சார்பில் நடனம் பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வன விலங்குகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விதவிதமாக தயாராகி இருந்த விநாயகர் சிலைகள் நீதிமன்ற அனுமதிக்கு பிறகு காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கண்மாயில் கரைக்கப்பட்டது. இயற்கை பேரிடர் மற்றும் வேட்டையாடுதல் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்படும் வனவிலங்குகளை காப்பாற்றுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டிருந்தது. ஒட்டகச்சிவிங்கி, காண்டாமிருகம், யானை மற்றும் ஒட்டகம் மேல் விநாயகர் சவாரி செய்வது போன்று 10 அடி உயரத்தில் 4 சிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. வழிபாட்டிற்கு பிறகு மதுரை ஆதீனம் பச்சை கொடி அசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலம் சென்ற வழியெங்கும் பொதுமக்கள் சாலையோரம் நின்று விநாயகரை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் தென்பெண்ணையாறு, கெடிலம் ஆறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, கொள்ளிடம் ஆறு என பல ஆறுகளை உள்ளடக்கியது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் பெய்யும் மழை நீர் இந்த ஆறுகள் வழியாகத்தான் வந்து கடலில் கலக்கும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் ஓடுகிறது. சில தரைப்பாலங்களில் ஆபத்தை உணராமல் பலர் ஆற்றில் இறங்கி குளிப்பது, வாகனத்தில் செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக ஒரு கரை கடலூர் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டிலும் மற்றொரு கரை புதுவை மாநில போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இரண்டு மாநில காவல்துறை ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் முழுமையாக தடுக்க முடியும், பொதுமக்களின் செயல்களை தடுக்க இயலும். தற்போது ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலை வழியாக செல்ல தமிழக காவல்துறை தடை போட்டுள்ளது. இதனால் இந்த வழியாக யாரும் செல்ல முடியவில்லை. இதனிடையே மழை நீர் சேமிக்கப்படாமல் கடலுக்கு வீணாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே தடுப்பணைகள் கட்டி நீரை சேமிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி 20 மேற்பட்ட லாரிகளில் ஓட்டுநர்கள் காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதிக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கொண்டு சென்றனர். இந்நிலையில் லடாக் செல்வதற்கு முன்பாகவே பனிப்பொழிவு அதிகரித்து சாலைகள் மூடி வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பனி புயலில் சிக்கி சுமார் 35 மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் உணவுக்கு வழியின்றி பரிதவித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் வந்த தங்களுக்கு பனிப்பொழிவு காரணமாக உணவு, குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட எந்தவிதமான உதவிகளும் கிடைக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து மீண்டும் தங்களை தமிழகம் அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்க ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பல்வேறு இனிப்பு கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு சுகாதாரமற்ற சூழ்நிலை இருந்ததைக் கண்டு அதனை உடனடியாக சரி செய்ய சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் அறிவுறுத்தினார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் புதுக்கோட்டை நகரில் அமைந்துள்ள கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இதனால் வியாபாரிகள் பெரும் பாதிப்பை சந்தித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஓசூர் கிராமத்தில் பூதேரி எனும் ஏரி உள்ளது. இந்த நிலையில் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில்
தொடர் மழை பெய்ததால் பூதேரியில் நீர் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. உபரிநீர் வெளியே வருவது நீர்வீழ்ச்சி போல எழில் மிகுந்து காட்சி அளிக்கிறது என பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரியலூரில் உள்ள நியாயவிலை கடைகளில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் குமார் ஆய்வு செய்தார். குறிப்பாக ராஜாஜி நகர், கல்லூரி சாலை, ரயில் நிலையம் சாலை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாயவிலை கடைகளில் இருப்பு, விநியோகம் செய்த பொருட்களின் விவரங்கள் குறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டறிந்த அவர், தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்குமாறு பணியாளர்களிடம் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மாவட்ட ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் பங்கேற்க அனுமதி இல்லை என்பதால் அன்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து நீர் நொய்யல் வழித்தடங்களில் உள்ள 25 குளங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனால் சிங்காநல்லூர், உக்குளம், கொலரம்பதி, நரசம்பதி, கிருஷ்ணாம்பதி, செல்வாம்பதி, செல்வ சிந்தாமணி குளம், சிங்காநல்லூர் குளம், சொட்டையாண்டி குளம் உட்பட 21 குளங்கள் முழுவதுமாக நிரம்பியுள்ளன. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் மற்ற குளங்களும் விரைவில் நிரம்பிவிடும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். மேலும் கடும் குளிரின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் சுற்றுலாப் பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கிக் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் பட்டாசு வியாபாரமும் மந்தநிலை காணப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நாகை மாவட்டம் வேதாரணையம், கரியாப்பட்டினம், வாய்மீடு, தானிக்கோட்டகம், கோடியக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் தீபாவளி விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே அமராவதி நகர் பகுதியில் ஒருவரது வீட்டிற்குள் ஆந்தை ஒன்று புகுந்துள்ளது. இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் போடி தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடம் சென்ற தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த ஆந்தையை பிடித்தனர். வீட்டிற்குள் புகுந்த அந்த ஆந்தை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஆந்தை என்பது தெரியவந்தது. பின்னர் அந்த ஆந்தையை தீயணைப்பு துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், கடையம், கடையநல்லூர், செங்கோட்டை, புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதான அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி, புலி அருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. பெரம்பலூர் அருகே மலையப்ப நகரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் நரிக்குறவர் மற்றும் கலை கூத்தாடிகள் சமுதாய மாணவர்கள் அதிகம் பகின்று வருகின்றனர். நீண்ட இடைவெளி பிறகு பள்ளி கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் மதிய உணவு வழங்கவில்லை என்ற புகார் எழுந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியரின் சத்துணவு திட்ட நேர்முக உதவியாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அப்பள்ளிக்கு சென்று விசாரணை செய்ததுடன் அப்பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தடையின்றி வழங்க நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை நகர் ராஜகோபாலபுரம் 2ஆம் வீதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பழைய காங்கிரீட் வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதில் பாண்டியன் மற்றும் அவரது மகன் அசோக்குமார் இடிபாடுகளுக்குள் சிக்கினர்.
இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தீயணைப்புத் துறையினர் தனியார் கல்லூரி நிர்வாகம் மற்றும் நேரு யுவகேந்திரா இணைந்து விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு புறப்பட்ட மாணவர்கள் பேரணி காந்தி சிலை, தெற்கு காவல் நிலையம், ஸ்டேட் வங்கி, எல்ஐசி அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பாதை வழியாக சென்று காந்தி கலைமன்றம் எதிரே பேரணியை நிறைவு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியில் வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது உரிய அனுமதியின்றி கிராவல் மின் ஏற்றி வந்த 6 டிப்பர் லாரிகள் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் போடி இரட்டை வாய்க்கால் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கேரளாவில் இருந்து வந்த 3 ஜீப்புகளை சோதனையிட்ட பொழுது உரிய ஆவணங்களின்றி 1500 கிலோ ஏலக்காய்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. பின்பு ஏலக்காய் மூட்டைகள் மற்றும் ஜீப்புகளை பறிமுதல் செய்த போலீசார் போடிமெட்டு பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன், கண்ணமங்கலம், களம்பூர், சேவூர், எஸ்வி நகரம், தேவிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசு கடைகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட சீன வகை பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றனவா, கடையின் உரிமைகளை புதுப்பித்து அரசு அறிவித்த விதிமுறைகளின்படி பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என ஆய்வு செய்தனா்.